இட்ஸ் டியூஸ்டே ஈவினிங் அண்ட் ஐம் கீர்த்தி. டியூஸ்டே ஈவினிங்கே நான் பாண்டியிலேருந்து சென்னை வந்துட்டேன். மித்து தான் வந்து என்னை கூட்டிகிட்டு வந்தார். 4 days கிட்ட நான் பாண்டியில் தான் இருந்தேன். எல்லா செடியும் காஞ்சி போயிருக்கும், கண்டிப்பாக தண்ணி ஊற்ற சொல்லி சாருக்கு நான் 2-3 தடவை இன்ஃபார்ம் பண்ணேன். தோ ஊத்துறண்டி இப்போ ஊத்துறண்டி என்னார், கடைசி வரைக்கும் சார் ஊற்றவே இல்லை. வந்து பார்த்தா எல்லா செடியும் நல்லா அப்படி தொங்கி போய் கிடந்தது. அந்தளவுக்கு தண்ணியே இல்லாமல் காஞ்சி போன மாதிரி இருந்தது. வீட்டிலேருந்து வரும்போதே அம்மா கிட்டேருந்து கொஞ்சமாக கொக்கோபீட் நான் சுட்டுட்டு வந்துட்டேன். நான் வச்சுருக்கிறது வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும், அதனால் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். எதிர் வீட்டு ஆன்ட்டி அவங்க வீட்டில் பலாப்பழம் காய்ச்சதுன்னு ஒன்று கொடுத்துருந்தாங்க. பெரிய பழமாக இருந்தது, அது இன்னும் காயாக தான் இருக்குது, பழுக்கலம். மித்துவுக்கு பலாப்பழம்னா ரொம்ப பிடிக்கும், அதனால் அம்மா எங்ககிட்டே கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. இந்த பாம் ட்ரீ பாண்டியிலேருந்து வரும்போது தான் வாங்கிட்டு வந்தேன். அந்த கொக்கு பார்க் கிட்ட ரோட் சைட்லேயே கடை இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அங்கே தான் வாங்கினேன். 100 ருபீஸ் சொல்லியிருந்தாங்க. வீக்கெண்ட் வந்து கசின்ஸ் மீட், கந்தஞ்சாவடியில் இருக்கிற ஃபேமிலி எல்லாருமே வந்து தங்கியிருந்தாங்க. பட் என்னால் வந்து வர முடியல, மித்து நானே வந்து கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னதால் நான் பஸ் ஏறி கூட வரல. வர வழியில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டு தான் வந்தோம். அங்கேயே நிறைய செடி எல்லாம் வச்சுருந்தாங்க. செக்யூரிட்டி அண்ணா கிட்ட எப்படியோ கெஞ்சி கூத்தாடி இந்த 2 செடி மட்டும் கேட்டு பறிச்சுட்டு வந்துட்டேன். நிறைய பேர் என்கிட்ட வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ நிறைய கேட்டுட்ருக்கீங்க. அதில் ஒரு சிலர் வந்து நான் தான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷனே ஷேர் பண்ண மாட்டேன்னு கூட சொல்கிறீங்க. இது நான் எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல. நான் பிகினிங் கூட 2-3 வீடியோஸ் நான் போட்டிருப்பேன். ஒரு வீடியோ ஃபுல்லாகவே என்னுடைய ஐடி ஜாப் ரிலேட்டடாக கூட சொல்லியிருக்கேன். நான் வந்து ரெக்ரூட்மெண்ட் சைட்லாம் கிடையாதுங்க, நான் ஒரு டெவலப்பர் ஃபுல் அண்ட் ஃபுல், நான் டெக்னிக்கல் மட்டும்தான். ஸோ ஐடி தவிர மற்ற ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கேட்டிங்கன்னா சத்தியமாக எனக்கு தெரியாது, நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஒரு சில கொலாபரேஷனில் நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, பட் எனக்கு வந்து அது எந்த அளவுக்கு உங்ககிட்ட கொண்டு போய் ரீச் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. என்ன ஏதுன்னே தெரியாமல் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணிவிட்டு அது பின்னாடி என்னையே வந்து நீங்கள் கேட்கலாம், நீங்கள் ஒழுங்கானதாக பார்த்து எனக்கு நீங்கள் ஏன் சஜஸ்ட் பண்ணலைன்னிட்டும். ஸோ அதனால் நான் ஃபுல்லும் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அது ப்ராப்பராக இருந்தால் மட்டும்தான் உங்ககிட்ட நான் அதை வந்து சஜஸ்ட் பண்ண முடியும். பட் ஐடி பற்றி கேட்டிங்கன்னா எப்படி ஐடி ஜாப்க்குள்ளே போகலான்றதை வேணால் நான் சொல்ல முடியும், அதையும் நான் பல தடவை சொல்லிட்டேன். பட் உங்களுக்காக இப்போ நிறைய பேர் கேட்கறதுக்காக நான் சொல்கிறேன், நான் எப்படி வந்து ஐடி ஜாப்க்குள்ளே வந்தேன். அதே மாதிரி நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் இல்லை எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலும் உங்களுக்கு எப்படி ஐடி ஜாப்க்குள்ளே வர்றதுன்ற ஒரு ஹிண்ட் வேணால் நான் கொடுக்குறேன். எனக்கு தெரிஞ்ச ப்ரொசீஜரை நான் சொல்கிறேன், நீங்கள் வேணால் அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு ஆர்கனைசேஷனில் செலக்ட் ஆனது பார்த்தீங்கன்னா த்ரூ கேம்பஸ் இன்டர்வியூ தான். 7th செமஸ்டர் எண்டெல்லாம் வந்து பிளேஸ்மெண்ட் வழியாக கேம்பஸ் இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணுவாங்க காலேஜ்லேயே. அந்த மாதிரி 7th செமஸ்டர் முடியும் போதே நான் எம்என்சி ஜாப் வாங்கிட்டேன். ஆஃபர் லெட்டரும் கையில் கொடுத்தாச்சு. டிகிரி சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு முன்னாடி கேம்பஸ் இன்டர்வியூவில் ஆஃபர் லெட்டர் வாங்கியாச்சு. ஸோ நீங்கள் காலேஜோட நிறைய பேர் எனக்கு பிங்க் பண்ணியிருந்தீங்க, இன்ஸ்டாகிராம்லேயும் சரி யூடியூப் கமெண்ட்ஸ்லேயும் சரி. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கூட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்ன டிகிரி படித்தா வந்து ஐடி ஜாப்க்குள்ளே போகலான்னிட்டு. பிளேஸ்மெண்ட் உங்களுக்கு உங்கள் காலேஜில் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்கன்னா ஐ எம் ரியலி டெல்லிங் யூ, கண்டிப்பாக அதில் ஜாப் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் காலேஜ் முடிஞ்சு வெளியே வந்துட்டீங்கன்னா ஜாப் கிடைக்கும்னு கேரண்டி கிடையவே கிடையாது. ஏன்னா எப்போ வந்து ரெசிஷன் இருக்கும், எப்போ வந்து அவங்க புதுசாக ஹையர் பண்ணுவாங்க நமக்கு தெரியாது. இப்போ வந்து ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, உங்களுக்கு கிடைக்கிற அந்த ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டது தான் நானே அக்காவும், ரெண்டு பேருமே 7th செமஸ்டர் முடியும் போதே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வாங்கிட்டோம். ஃபஸ்ட்டு கம்பெனி டைரெக்டாக கேம்பஸ் வழியாகவே ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்து இருக்கிற மீதி கம்பெனியெல்லாம் எப்படி நான் அட்டன் பண்ணி வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா த்ரூ நோக்ரி தான். நோக்ரி மட்டும் இல்லை, தேர் ஆர் லிங்க்டின், ஷைன், மான்ஸ்டர், அந்த மாதிரி ஜாப் சர்ச்சிங் போர்ட்டல் நிறையவே இருக்குது. பட் என்னுடைய பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா நோக்ரி. அது வழியாக தான் எனக்கு இப்போ வரைக்குமே கால்ஸ் வந்துட்டுருக்குறது, அது வழியாக தான் நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஆஃபர் லெட்டரும் வாங்கினது. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா நோக்ரியில் ஒரு நாள் வந்து பேஜ் உங்களுடைய டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டு கால் வரும் வெயிட் பண்ணால் கண்டிப்பாக கால் வராது. டெய்லி உங்களுடைய பேஜை நீங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒன்ஸ் நீங்கள் விட்டுட்டாலும் உங்களுக்கு அப்புறம் வேறு யாராவது அப்டேட் பண்ணும்போது அவங்களுடைய டீட்டெயில்ஸ் தான் மேலே போகும். ஸோ ரெக்ரூட்டருக்கு அவங்களுடைய இன்ஃபர்மேஷன் தான் வரும், உங்கள் பேஜ் அவங்களுக்கு விசிபிளாகவே வராது. என்ன தான் உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து மேட்ச் ஆனாலும் உங்களுடைய ப்ரொஃபைல் கீழே தான் இருக்குமே தவிர அவங்களுக்கு மேலே காட்டாது. ஸோ டெய்லி நீங்கள் எவ்வளோ முடியுதோ ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருங்க. எல்லா ஜாப் சர்ச்சிங் போர்ட்டல்லையும் நீங்கள் தேடணும். ஃப்ரெஷராக இருக்கும் போது உங்களுக்கு கேம்பஸில் ட்ரை பண்ணலாம், இல்லையா வெளியே வந்துட்டு 0-1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி நீங்கள் ஜாப் சர்ச்சிங் போர்ட்டலில் ட்ரை பண்ணி தேடலாம். இன்கேஸ் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் நடுவில் நீங்கள் ஆல்ரெடி ஐடியில் ஒர்க் பண்ணி நடுவில் உங்களுக்கு கேப் இருந்தால் நீங்கள் அதனுடைய ரீசன் வேலிட் ரீசன் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். பட் என்கிட்ட நிறைய பேர் கேட்குறத பார்த்தீங்கன்னா ஐடிக்குள்ளேயே இது வரைக்கும் ஒர்க் பண்ணதில்லை, பட் எனக்கு வந்து 6-7 இயர்ஸ் கேப் இருக்குது காலேஜ் முடிச்சுட்டு, நான் எப்படி ஐடிக்குள்ளே போகணுன்னு கேட்டிருந்தீங்க.
வெளியே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஸ்டிடியூஷன் இருக்குது, ஐடியில் இருக்கிற அந்த டெக்னாலஜி எல்லாம் சொல்லி கொடுக்கறது. ஸோ அதில் வந்து எது வந்து இப்போ கரண்ட் கோயிங் நல்லா போயிட்டுருக்கோ அந்த டூலை சூஸ் பண்ணிவிட்டு அதனுடைய எக்ஸ்டர்னல் சர்டிஃபிகேஷன் முடித்து அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணணும். அந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 0 இயர்ஸ்ன்ற மாதிரி தான் வரும். பிகாஸ் உங்களுக்கு ஐடியில் எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறீங்கன்னும் போது நீங்களை ஃப்ரெஷராக தான் எடுப்பாங்க. ஏன்னா அந்த டூலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ண போகிறீங்க, ஜஸ்ட் நீங்கள் ஒரு கோர்ஸ் தான் முடிச்சிருக்கீங்க. ரொம்ப கேப் இருக்குன்னும் போதே உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறவங்களே சொல்லலாம் உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குமா இல்லையான்னு. ஸோ நீங்கள் வந்து இன்ஸ்டிடியூஷன் இல்லை எங்கெங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஐடி ட்ரைனிங் கோர்சஸ்லாம் இருக்கோ அங்கே வந்து ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமான்னு. ஏன்னா இதுக்கு மேலே எனக்கு வந்து எந்த அளவுக்கு இதை டீட்டெயிலாக சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் ட்ரை பண்ணி வந்தது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நோக்கரி தான். இப்போ இந்த தேர்ட் ஆர்கனைசேஷன் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நான் 3 ஆஃபர் வச்சுருந்தேன், அந்த 3 ஆஃபருமே எனக்கு நோக்கரி வழியாக தான் வந்தது. ஸோ நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா இதை நீங்கள் ஜாப் சர்ச்சிங் போர்ட்டலில் ட்ரை பண்ணி பார்க்கணும், இல்லையா வெளியில் இருக்கிற இன்ஸ்டிடியூஷனில் புதுசாக நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்கன்னா ஏதாவது கோர்ஸ் படித்து அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரெஷராக ட்ரை பண்ணலாம். நம்ம சப்ஸ்கிரைபர்லேயே நிறைய பேர் ஐடி எம்ப்ளாயீஸ் இருக்கீங்க. என்னுடைய சஜஷன் இது வரைக்கும் நான் ஃபேஸ் பண்ணதை நான் ஷேர் பண்ணிவிட்டேன். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது ஷேர் பண்ணணும், ஏன்னா நிறைய பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கேட்குறாங்க, உங்கள் சைட்லேருந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அது மற்றவங்களுக்கு கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். டீட்டெயில்ஸ் வந்து ரொம்ப பெருசாக எலாங்கேட் பண்ணி சொல்லியிருக்கேனா என்னன்னு எனக்கு தெரியல, பட் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. இன்கேஸ் உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக வேணும்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா ரொம்ப நேரம் இதே பற்றி சொல்லிட்டு இருந்தனா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்குது, அதனால தான் கொஞ்சம் மட்டும் சொன்ன மாதிரி சொன்னேன், பட் அதுவே கொஞ்சம் பெருசாகிடுச்சு. பட் எனிஹவ் எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், ஸோ தட் அடுத்து போடுற வீடியோவில் நான் கொஞ்சமாக மீதி ஏதாவது விட்டுருந்தேன்னா அதையும் சேர்த்து நான் மென்ஷன் பண்ணுறேன். நைட் என் ஒர்க் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் இதை டின்னர் பண்ணலான்னு தான் பார்த்தேன், பட் மித்துவுக்கு வந்து வெளியில் வாங்கி சாப்பிடணும்னு தோணுச்சு. ஏன்னா மதியானம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வெஜ்ஜு தான் சாப்பிட்டோம், நான்வெஜ் சாப்பிடல. அவருக்கு எப்போவுமே ஏதாவது நான்வெஜ் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும், அதனால் அவர் டின்னர் வேணான்னு சொல்லிட்டாரு வெளியே ஆர்டர் போடலான்னு. நாங்கள் வர்றதுக்கு முன்னாடியே இண்டஸ் வேலியிலேருந்து நான் ஆர்டர் போட்ட சில குக்வேர் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்திருந்தது. மொத்தமாக வந்து 4 ஐட்டம்ஸ் போட்டிருந்தேன், 2 வந்து கேஸ்ட் அயன், 2 வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஃபஸ்ட்டு வந்து கேஸ்ட் அயன் மட்டும் எடுத்து சீசனிங் பண்ணி வைக்கலாமேன்றதுக்காக அதை தான் எடுத்திருந்தேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணுற கடாய் வந்து நான் அந்த திருவிழாவில் வாங்கினது, அந்த தைப்பூசம் போனேனே அப்போ வாங்கினது தான். பட் கடையில் வாங்குறதுலாம் பார்த்திங்கன்னா அந்த சீசனிங் எல்லாம் பண்ணித்தரமாட்டேன், உள்ளே வந்து ஸ்மூத் ஃபினிஷ் இருக்காது. எனக்கு அந்த ஹேண்டில் வச்சதை விட இந்த இண்டஸ் வேலியில் எனக்கு இந்த மாதிரி கடாய் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய பேர் வச்சுருந்ததை பார்த்து எனக்கு வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் எந்த ஐட்டம் வாங்க மாட்டேன், பட் இன்கேஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுன்னா அந்த ஐட்டம் எனக்கு வாங்கியே தீரணும், இதனுடைய அமௌண்ட்டை வேறு எதுலையாவது காம்பன்சேட் பண்ணிடுவேன் அந்த மாதிரி தான் மோஸ்ட்டாக பண்ணுவேன். பட் எனக்கு வந்து இந்த கடாய் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, இதையும் வாங்கணும்னு பல நாளாக பார்த்துட்டு இருந்தேன். பட் எனக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சிருவேன். இதுவும் ஒரு தோசை கல்லும் வாங்கினேன், ஏன்னா என்னுடைய ஷார்ட்ஸ் ஒரு 2 ஷார்ட்ஸ் முன்னாடி நான் போட்டிருப்பேன். ரவா தோசைக்கு வந்து குழியான தோசைக்கல்லாம் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருந்து ஊற்றினா சூப்பராக வரும், ஏன்னா என்கிட்ட இருக்கிற 2 தோசைக்கல்லும் பார்த்திங்கன்னா குழியாக இருக்கும். ஸோ நான் அன்றைக்கி வந்து ரவா தோசை ஊற்றும் போது எல்லாமே சென்டரில் ஒன்றா போய் நின்றுடுச்சு, அதனால தான் அது ஊத்தாப்பமாக வந்துடுச்சு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதனால் ஒரு ஃப்ளாட்டாக ஒரு தோசைக்கல் வாங்கலாமேன்றதுக்காக தான் இந்த 2 சேர்த்து ஒரு காம்போவில் போட்டிருந்தேன். இண்டஸ் வேலியில் பார்த்தீங்கனாலே எல்லாமே ப்ரீ சீசன் பண்ணி தான் கொடுத்துருந்தாங்க, பட் என்ன தான் ப்ரீ சீசன் பண்ணாலும் நம்ம சைட்லேருந்து என்ன பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணி வச்சோன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே வரும். அதுவும் கேஸ்ட் அயன்னும் போதும் கொஞ்சம் எண்ணெய் தடவி வைக்கல. என்கிட்ட வந்து நிறைய பேர் கேட்டுதுங்க இதை ஹேண்டில் பண்ணுறது எப்படின்ட்டும். கேஸ்ட் அயன் வந்து என்ன தான் நீங்கள் வாஷ் பண்ணிட்டு காய வச்சுருந்தாலும் 1-2 ட்ராப் அந்த தண்ணி இருந்தாலும் அது துருப்பிடிச்ச மாதிரி இருக்கும், ப்ரௌன் கலரில் நிற்கும். ஸோ அதை நீங்கள் வாஷ் பண்ணி காய வைக்கும் போதே கொஞ்சம் துணியால் தொடச்சி வச்சுருங்க, ஏன்னா தண்ணி அதில் நின்றுச்சுன்னா கண்டிப்பாக துருப்பிடிச்ச மாதிரி கலர் மாறும். துணியால் லைட்டாக தொடச்சி வச்சுட்டு அதை நல்லா காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் தடவி வச்சிங்கன்னா அப்படியே இருக்கும், கலரும் மாறாது எதுவும் மாறாது, ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரியே இருக்கும், நல்லா பிளாக் கலர்லேயே இருக்கும். ஃபஸ்ட்டு வாங்கும் போது எங்கள் அத்தை எங்கிட்ட கொடுக்கும் போது நானும் அப்படி தான் வச்சுருந்தேன், அது லைட்டாக துருப்பிடிக்கிற மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் எங்கள் அத்தை வந்து நிறைய அந்த கேஸ்ட் ஆயிலெலாம் யூஸ் பண்ணுவாங்க அந்த பலகாரத்துக்கெலாம், அவங்க சொல்லி சொல்லி தான் நான் மாற்றினது. ஸோ வாங்கினதுக்கப்புறம் இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் மட்டும் நான் தடவி வச்சுருந்தேன், எண்ணெய் நல்லா ஊறினதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாங்க. ஸோ நைட்டு இது ஓப்பன் பண்ண உடனே நான் எண்ணெயை மட்டும் இது 2 தடவி நல்லா காய வச்சு வச்சுட்டேன்.
பாதி தொட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே லிவிங் ஏரியாவில் இருக்கவே தண்ணியே இல்லாமல் ரொம்ப காஞ்ச மாதிரி இருந்தது. அதனால தான் நான் வந்து ஈவினிங் வந்ததுமே எல்லாமே எடுத்துகிட்டு வந்து கிச்சன் ஏரியாலே வச்சுட்டேன். ஸோ அது வந்து கொஞ்சம் வெயில் பட்டு தண்ணி இருந்ததுன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதனாலே பாதி எடுத்துகிட்டு வந்து அந்த கிச்சன் ஏரியாவும் பால்கனி ஏரியாவிலையுமே சுற்றி வச்சுட்டேன். இந்த சிங்க் வந்து இன்னுமே நாங்கள் மெயின்டெனன்ஸில் இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. ஏன்னா மாற்றி இங்கேயும் அங்கேயுமாக சுற்றிட்டு இருந்தோம். அது இல்லாமல் நடுவில் அப்பா அம்மாவும் இருந்தாங்க. அப்புறம் தேவையில்லாமல் வந்து அப்புறம் குக் பண்ணும் போது அவங்களும் வேலை செஞ்சுட்டு இருந்தால் ரெண்டு பேருக்குமே டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதுவும் இல்லாமல் 4 days நானும் இல்லை, மித்து மட்டும்தான் இருந்தாங்க. வீட்டில் கெஸ்ட் எல்லாமே இருந்தாங்க, ஃபேமிலி எல்லாமே. அந்த நேரத்தில் டிஸ்டர்ப் பண்ண வேணாமே விட்டாச்சு. அதனால் என்ன பார்த்தீங்கன்னா எப்போ பார் பாத்திரம் எல்லாமே வெளியே வந்து விளக்குற மாதிரி தான் இருக்கும். உள்ளே வந்து தண்ணி போகுது, லைட்டாக போகும். ஃபுல்லும் நம்ம அந்த பாத்திரம் எல்லாம் விளக்கணுன்னா சுத்தமாக தண்ணி போகும். சும்மா ஹேண்ட் வாஷ் வேணால் பண்ணிக்கலாம், மற்றபடி எதுவுமே பண்ண முடியாது. பாத்திரம் விளக்கிறதா இருந்தால் வெளியே தான் வந்து விளக்கிறதா இருக்குது. அந்த சிங்க் அடைப்புக்கு நிறைய பேர் உங்களுடைய சஜஷன் சொல்லியிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. பட் என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா அந்த உள்ளே இருக்கிற குப்பையெல்லாம் எதுவுமே அடைக்கலை, டைரெக்டாக அந்த பைப் கனெக்ஷன்லேயே ஏதோ ஒரு ஃபால்ட் இருக்குது. ஏன்னா லாஸ்ட் டைம் மெயின்டெனன்ஸில் அப்படி தான் சொன்னாங்க. ஏன்னா உள்ளே அந்த பைப் கனெக்ஷன்லேருந்தே ஒரு பிளாஸ்டிக் கவர் கூட எடுத்தாங்க. ஸோ அவங்க அதை ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் தண்ணி அதுக்குள்ளே போகும். ஸோ இந்த வீக் தான் மறுபடியும் மெயின்டெனன்ஸில் நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட்டே ரேஸ் பண்ணணும். பால்கனி நின்று பாத்திரம் வாஷ் பண்ணுறது கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்கும். என்னென்ன வண்டியெலாம் போகுது எல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டே செய்யலாம், ஜாலியாக இருக்கும். பட் என்ன இது கொஞ்சம் வெளியே வந்து அந்த ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கிறதால ஒரு தட்டு அந்த சிங்க்குள்ளே கொஞ்சம் ஸ்பீடாக விழுந்தாலும் சைடில் இருக்கிற எல்லா வீட்டில் இருக்கிறவங்களுக்கே கேட்குற அளவுக்கு நல்லா தடால் புடாலும் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். அதுதான் எனக்கு கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும். வீட்டுக்குள்ளேருந்து செய்யும் போது அந்த சத்தம் கேட்காது. ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ளே தானே சத்தம் கேட்குது, அது ப்ராப்ளம் இல்லை. பட் பால்கனியிலேருந்து கொஞ்சம் உருட்டிக்கிட்டு இருந்தால் இரிட்டேட்டிங்காக இருக்கிற மாதிரியே இருக்கும். எனக்கே அப்படி தான் தோணும். இன்டோர் பிளான்ஸ் மெயின்டெனிங் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஏன்னா என்கிட்ட நிறைய செடி இருக்குது. ஸோ எனக்கு வந்து இதை நல்லா மெயின்டைன் பண்ண தெரியும்னு நினச்சி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டோர் கார்டனிங் மேலே எனக்கு ஆசை வர்றதுக்கு காரணம் அப்பவும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இந்த லாக்டவுன் தான். ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ்னு இருக்கும் போது ஒரு காலையில் ஒரு 9:15 ஒரு 9:30 கிளம்பி போயிட்டேன்னா அதோட நைட் ஒரு 8:30 சம்திங் அப்போ தான் வருவேன். டைம் இருக்காது எனக்கு செடியெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு. அப்போல்லாம் என்கிட்ட ஒரு செடி கூட கிடையாது. லாக்டவுனில் எல்லாமே அந்த தளர்வெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் லீனியன்ட் ஆச்சு இல்லைங்களா, அப்போ தான் நான் வந்து மணி பிளான்ட் வாங்கினேன். அந்த நியோன் வெரைட்டி தான் ஃபஸ்ட்டு வாங்கினது. எனக்கு வந்து பிளான்ட் எப்படி பார்த்துக்கிறது எதுவுமே தெரியாது. நான் கூகுள் எல்லாம் பார்த்தேன், எல்லா யூடியூப்லேயுமே பார்த்து அதில் சஜஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா மணி பிளான்ட். ஒரு பிகினராக இருக்கீங்க, இன்டோர் கார்டனிங் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறது மணி பிளான்ட்டாக இருக்கலாம். மணி பிளான்ட் நீங்கள் மண்ணில் வச்சாலும் வளரும், தண்ணியில் வச்சாலும் வளரும். உங்களுக்கு வந்து மண்ணில் வைக்கிறதுக்கு தெரியல என்னும் போது நீங்கள் தண்ணியில் வச்சாலே நல்லாவே வளரும், ப்ராப்ளமே கிடையாது. அதை நீங்கள் அழகுபடுத்தி தான் வைக்கணும்லாம் இல்லை. ஏதாவது ஒரு காஃபி கப், ஏதாவது ஒரு குட்டி கிண்ணம், இல்லைன்னா அந்த ஃபிஷ் பவுல் எல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லைங்களா, வெறும் 40 rupees இல்லை 30 இல்லை 35 rupees தான் இருக்கும். அதை வாங்கி அதுக்குள்ளே தண்ணி போட்டுட்டு கலர் கலர் கல் போட்டுக்கிட்டிங்கன்னா முடிஞ்சது வேலை. பெருசாக எந்த ஒரு செலவுமே கிடையாது. வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன சின்ன ஐட்டமில் கூட நீங்கள் மணி பிளான்ட் வளர்த்துக்கலாம். மணி பிளான்ட் தான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் வீட்டுக்குள்ளேருந்து செடி வளர்க்குறீங்கன்னா நீங்கள் வந்து கொக்கோ பீட்டை யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட இதுவும் கேட்டிருந்தீங்க, சாயில் யூஸ் பண்ணுறீங்களா இல்லை வேறு ஏதாவது உரம் யூஸ் பண்ணுறீங்களா, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நர்சரியிலேருந்து நான் வாங்கிட்டு வந்தாலும் அந்த மண் எல்லாமே எடுத்துருவேன், செடியை மட்டும் அப்படியே எடுத்து அந்த கொக்கோ பீட்டுக்குள்ளே தான் வைப்பேனே தவிர மண் யூஸ் பண்ணவே மாட்டேன். மண் எடுத்து கவரில் கொட்டி வெளியே வச்சுட்டேன்னா ஹவுஸ் கீப்பிங் அக்கா எடுத்துகிட்டு போயிடுவாங்க. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் இல்லைன்னா ஒரு 1.5 weeks ஒன்ஸ் வந்து தொட்டி கீழே வரைக்கும் அந்த ஓட்டையில் இருக்கிற வரைக்கும் தண்ணி இறங்குதா என்னன்னு பாருங்க. அந்தளவுக்கு வச்சுட்டு மீதி எல்லாமே ஒரு 3 days ஒன்ஸ் இல்லை 4 days ஒன்ஸ் அந்த ரூட் மட்டும் நனையிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்படி வச்சு தான் நான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். இந்த சிங்கோனியம் வெரைட்டியாக இருந்தாலும் சரி, அக்லோனிமா, இது எல்லாமே என்கிட்ட 1-2 செடின்னு இருக்கும். அது எல்லாமே ஃபஸ்ட்டு வாங்கி எனக்கு அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு தெரியல. அப்போல்லாம் செடியெல்லாம் செத்து போச்சு அந்த டைமில். அதுக்கப்புறம் அது எப்படின்னு தெரிஞ்சு தான் இப்போ 2 செடியுமே என்கிட்ட இருக்குது. பட் மணி பிளான்ட் நீங்கள் ஒன்று வாங்கினீங்கனாலே போதும், அது நல்லா வளர வளர கட் பண்ணி நிறைய குட்டி குட்டி செடியில் வச்சிடலாம். அந்த மாதிரி தான் இப்போ நான் வச்சுருக்கிற செடி எல்லாமே. நான் இது வரைக்குமே மணி பிளான்ட் வாங்கினதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 or 6 என்னவோ தான் வாங்கியிருப்பேன். ஆனால் வீடு ஃபுல்லாகவே மணி பிளான்ட் இருக்கும். அதுதான் உங்களுக்கு இதனுடைய பெனிஃபிட்டு. ஒரு செடி நல்லா வளர்ந்தால் போதும், அதனுடைய கட்டிங்ஸை வச்சு நீங்கள் நிறைய செடியை உருவாக்கிடலாம். இந்த கலர் கலர் கல் பற்றி கேட்டிருந்தேன், இதுவும் வந்து அந்த மீன் தொட்டி கடை இருக்கும் இல்லைங்களா, அங்கே போனீங்கனாலே 20 rupees இருக்கும், 10 rupees கூட இருக்கும்.
சம்டைம்ஸ் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கிற கல் அந்த வழவழா குழ குழான்ற மாதிரி ஒரு கலரெலாம் இருக்கும் பார்த்துருக்கீங்கன்னா, நல்லா ஷைனிங் அடிக்கிற மாதிரி, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 சொல்லுவாங்க, இல்லை சம்டைம்ஸ் அதை விட கம்மியாகவும் இருக்கும். ஸோ அந்த கடையெல்லாம் போனீங்கன்னா கம்மியாக இருக்கும், நர்சரியிலையும் இருக்கும் பட் அதை விட இந்த கடையில் கம்மியாக இருக்கும். நான் மோஸ்ட்டாக அந்த கடையில் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். நான் ஈவினிங் வந்து எடுத்த வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா இந்த இலையெல்லாம் எந்த அளவுக்கு சாஞ்சிருந்ததுன்னு தெரியும். ஸோ நான் தண்ணி ஊற்றுனதுக்கு அப்புறம் தான் எல்லாமே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்குது. நான் இந்த செடியெல்லாம் நட்டு வச்சு க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே சார் வந்து பிரியாணி ஆர்டர் பண்ணிட்டார். கிராண்ட் காரைக்குடியில் தான் அவர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தார். சைட் டிஷ் வந்து எப்போவுமே மோஸ்ட்டாக அவர் தந்தூரி தான் ப்ரிஃபர் பண்ணுவார். மோஸ்ட்டாகவே தந்தூரி தான் இருக்கும், அதர் வெரைட்டிஸ் எல்லாம் ரொம்ப ரேராக தான் ஆர்டர் பண்ணுவார். இந்த தடவை வந்து கிரேவி சாப்பிட்ணுன்னு அவர் காசை போல, அதனால் கிரேவி போட்டிருந்தார். பட் கிரேவி போடுவார் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை, தந்தூரி தான் இருக்கும்னு நினச்சேன். எக் பிரியாணி போட்டுட்டு பெப்பர் சிக்கன் கிரேவி தான் போட்டிருந்தேன். பெப்பர் சிக்கன் ட்ரை போட்டிருந்தாலும் பரவாயில்ல, அவருக்கு வந்து கிரேவி தான் பிடிக்கும், எனக்கு ட்ரை பிடிக்கும். இந்த டைம் சரி ஓகே, அவருக்கு பிடிச்சதே சாப்பிட்லான்றதுக்காக நானும் அதே தான் சாப்பிட்டேன். எப்போவுமே ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு வந்தோன்னா அதை ஃபுல்லும் ரெண்டு பிளேட்லேயும் அரேஞ்ச் பண்ணுறது மித்தோட வேலை தான். நான் வந்து நின்று வேடிக்கை தான் பார்ப்பேன், அது ஏன்னா எனக்கு தெரியாது, அது அரேஞ்ச் பண்ணுறது எனக்கு தோணாது. அவர் வந்து பர்ஃபெக்டாக ரெண்டு பிளேட்டுக்கும் தேவையான ஐட்டம் எடுத்து வச்சுருவார், அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு போய் சாப்பிட்ருவோம். என்ன இதெல்லாம் நல்லா தான் பண்ணுவார், பட் பிளேட்டில் அடுக்கி வச்சதுக்கப்புறம் அந்த தேவையில்லாத கவர் எல்லாம் ஒரு பேக்கெட்டில் போட்டு வச்சுட்டோன்னா பரவாயில்ல, அப்படியே ஃபுல்லும் கடப்பரப்பி வச்சுட்டு போயிடுவார். அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணாதான் எனக்கு சாப்பிடவே தோணும். ஸோ அவர் அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு அந்த கிச்சன் ஏரியா விட்டு அவர் போனதுக்கப்புறம் இதெல்லாமே எடுத்து வச்சு ஒரு கவரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் எப்போவுமே நான் சாப்பிட போவோம். ஏன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து அந்த கிச்சனை பார்க்கும்போது கொஞ்சம் கடுப்பாகிடும், எல்லாம் கலைஞ்சிருந்தால். ஸோ முன்னாடியே எல்லாமே தேவையில்லாத ஐட்டம்லாம் எடுத்து வச்சுட்டோன்னா சாப்பிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்துட்டுருக்கிற மாதிரி இருக்கும். அதனாலேயே தான் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவேன். ஸோ நைட் டின்னர் வந்து குக் வித் கோமாளி பார்த்துக்கிட்டே தான் எங்களுக்கு பிடிச்ச எக் பிரியாணி அண்ட் பெப்பர் சிக்கன் கிரேவி சாப்பிட்டோம். ஸோ இதோட இன்றைக்கியோட வீடியோ வந்து முடியுது. இது வரைக்கும் என் வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.